அனைவருக்கும் வணக்கம். கழுகின் போராட்டம் சொல்லும் ஒரு தன்னம்பிக்கை கதையை கேட்போம், வாருங்கள். கழுகு பறவை இனங்களிலே அதிகபட்சமாக 70 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. ஆனால் 70 ஆண்டுகள் வாழ்வதற்கு கழுகு தனது 40வது வயதில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதாவது கழுகின் 40வது வயதில் அதன் அலகு மற்றும் சிறகுகள் வலுவடைந்து பறப்பதற்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கின்றது. இதே நிலை நீடித்தால் கழுகினால் பறக்கவோ இரை தேடவோ முடியாது. இந்நிலையில் கழுகுக்கு இரண்டே வழிகள் உள்ளன. ஒரு வழி மரணம், மற்றொரு வழி 5 மாதங்கள் மரண வலியை தாங்க வேண்டிய துறவு வாழ்க்கை. அதாவது 1, கழுகு இறக்க வேண்டும், இல்லையே 5 மாதத்திற்கான போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்வினை அது வாழ வேண்டும். முடிவில் கழுகு 5 மாத போராட்ட வாழ்க்கையையே தேர்ந்தெடுக்கிறது. அதன்படி கழுகு உயரமான மலைக்கு சென்று தன் அலகினை பாறையில் உரசி முகப்பினை முறித்து விடுகிறது. மேலும் தன் இறக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறகுகளையும் வலியை தாங்கிக் கொண்டு உருவி போடுகின்றது. பசியையும் தாகத்தையும் பயங்கரமான வலியையும் தாங்கிக் கொண்ட கழுகு 5 மாதத்திற்கு பிறகு புதிய சிறகுகளோடும் அழகோடும் இளமையாக தோன்றி அடுத்த 30 வருடத்திற்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை வாழ்கின்றது. 5 அறிவு கொண்ட ஜீவராசிகள் கூட தனது வாழ்விற்காக மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றியடையும் பொழுது 6 அறிவு பெற்ற மனிதனால் போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றியடைய முடியாதா? சிந்தித்து செயலாற்றுவோம். நாமும் நமது வாழ்வில் வரும் போராட்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முயல்வோம். நன்றி. மீண்டும் வருகிறோம்.